அடுத்தது சில முக்கியமான வசனங்களை நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். முக்கியமான வசனங்கள் இதெல்லாம் சகோதரனே சகோதரிய, உங்களுக்கு இங்கே இதுக்கு பேக்ரவுண்டில் ஒரு ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஒன்று இதுக்கு தயார் பண்ணி ஏசப்பாட்ட கிளியரன்ஸ் வாங்கிட்டு உங்களுக்கு நான் அதை பேசுகிறேன். இதில் இந்த வசனங்கள் எல்லாம் இருக்குது, இந்த வசனங்கள் எல்லாம் இருக்குது. இந்த வீடியோ கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தோட இந்த இந்த டீச்சிங், இந்த முழு டீச்சிங், இது நல்ல டீச்சிங் ஃபுல்லாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். இந்த டீச்சிங்கில் இதை இதோட வசனங்களும் இருக்குது. இதை பிடிஎஃப் ஃபைலாகவும் கொடுக்குறேன், கூகுள் டாக்குமெண்ட்டாகவும் கொடுக்குறேன். நீங்களும் டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணி நீங்கள் வந்து பேராகிராஃபை எடுத்துக்கலாம். இதை தர இது அவ்வளோ வசனங்கள், இயேசுவோடைய வசனங்கள். இதில் முக்கியமாக நீங்கள் டெலிவரன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால் போகிறதுக்கு முன்னால் உங்களுக்கு சில சத்தியங்கள், அதாவது நீங்கள் செஞ்ச பாவங்கள் என்ன, சபை இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்க பாவங்கள் என்னன்னு தெரியணும். இந்த பாவங்கள் தான் இன்றைக்கி இன்றைக்கி சங்கார தூதன்கிட்ட அடி வாங்க வைக்கிது, பேய்கிட்ட அடி வாங்க வைக்கிது. இது என்ன பாவங்கள் நம்ம பண்ணுறோம்னு அடுத்தது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் சில முக்கியமான வசனங்கள் இதுவரைக்கும் நமக்கு சொல்லி தராமல் விட்டுருக்காங்க. இந்த வசனங்களை நம்ம பார்ப்போம், குயிக்காக அந்த வசனங்களை பார்ப்போம். இது வந்து இந்த வசனங்கள் உங்களை விடுவிக்கும். இந்த வசனம் போக போக உங்களுக்கு உள்ளே இருக்க கட்டுகள் உடையும். ஆமாம், எப்படி உடையும், ஆமாம் இது இது பற்றி எனக்கு தெரியவே செய்யாத. நீங்கள் எப்போ அப்படி யோசிக்க துவங்கிட்டீங்களோ இயேசு உள்ளே வர துவங்கிட்டார். இயேசு எப்போ உள்ளே வருவார், இப்போ வெளியில் இருக்கிறார். இயேசு வெளியில் இருக்கிற உங்களுக்குள்ளே அவர் வரணும்னா இந்த வசனம் போகும்போது ஆஹா இது யாருமே சொல்லி தெரியலையே, நானும் பைபிள் படிக்காமல் போயிட்டேனே, அட்டா டாடா டாடா, எப்போ இப்படி யோசிக்கிறீங்களோ அப்போ இயேசு உள்ளே வரத்தங்கிடுவார், பேய் வழியில் போயிடும். உங்கள் வியாதி ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாலே போயிடும். எத்தனை பேர் சாட்சியோடு சொல்ல போகிறீங்க, நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு நெஞ்சு வலி போயிடுச்சு, எனக்கு மூச்சுத்திணறல் போயிட்டு, இதெல்லாம் சாதாரணமாக நடக்குது சகோதரனே. ஏன்னா அது இயேசுவோட வசனம், இயேசுவோட வசனம். ஒரு மனுஷனுக்கு மரியாதை கிடையாது, பேசுகிற மனுஷனுக்கு ஒரு மரியாதை கிடையாது, கழுதை மரியாதை மட்டும்தான். பேசுகிற மனுஷனுக்கு கழுதைக்குள்ள மரியாதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த வசனம், இந்த வசனத்தை உனக்கும் எனக்கும் கொடுக்கறதுக்கு சகோதரனே சகோதரியே, வானத்தை பூமியை படைச்ச இயேசு இறங்கி வந்தார். இயேசு யார், வானத்தை பூமியை படைச்சவர், அண்ட சராசரத்தை படைச்சவர், இறங்கி வந்து அடிமை கோலம் எடுத்து அவன் அடித்து துப்பி அவரை வந்து அலங்கோலப்படுத்தி கொலை செய்து கொப்பு கொடுத்துட்டு அந்த உயிரை கொடுத்து நமக்கு இந்த பவரை கொடுத்துருக்கார், நமக்கு இந்த பவர் கொடுத்துருக்கார். இந்த வசனத்தில் அந்த பவர் இருக்குது. பேய் நடுங்குது, மத்தேயு மார்க் லூக்கா எவனா நீங்கள் வாய் திறந்து படிக்கணும், பேய் நடுங்குது. நான் இந்த டீச்சிங் பண்ணும் பொழுதே என்ன அழிச்சாட்டி என்ட பண்ணுது, எப்படியாவது என்ன தடுத்து நிறுத்தணும், ஆனால் அவருடைய வல்லமை என்கிட்ட இருந்தனால அதனால் முடியலை. அவனால் இங்கே வந்து வயிற்றுக்குள்ளே என்ன இல்லாமல் பண்ணுறான், புதுசாக இருந்தது எனக்கு, ஆகா மேட்ரு இப்படியான்னு கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு வாழ்க்கையில் அதை அனுபவிச்சது கிடையாது. உள்ளுக்குள்ளே ஏதோ ஓடுறவர் இருக்கு, ஆகா அப்படியா, இவ்வளோ தூரம் உனக்கு பாதிப்பு இருக்கா, வெரி குட் வெரி குட், நான் பண்ணுவேன். தடுக்க முடியல, அவனால் தடுக்க முடியல, எல்லா சிஸ்டமும் கரெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த மொத்தத்தில் இது ரெக்கார்டிங்கில் யார் இருக்கா, நான் மட்டும் தான் இருக்கிறேன், யாருமே கிடையாது. இதுக்கு யாரும் சப்போர்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ கேமராவுக்கோ இந்த லைட்டுக்கோ இதுக்கு சப்போர்ட்டு ஒருத்தரும் கிடையாது. ஏற்கனவே வச்சுட்டு போயிட்டார், ஓயை வச்சுட்டு போயிட்டார், பியூன் வச்சுட்டு போயிட்டார், லைட்டை ஆன் பண்ணி எல்லாத்தையும் வரிசையை செக் பண்ணிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். கேமராவுக்கு பின்னாலேயும் யாரும் கிடையாது, என் வீட்டில் இந்த ஹாலில் யாருமே கிடையாது, கதவும் அடைச்சிருக்கு, யாரும் கிடையாது, தனியாக தான். ஏசப்பா அதை பண்ணி கொடுக்குறாரு, அவ்வளோ பண்ணி கொடுக்குறார். இது இயேசுவோட வேலை, இது இயேசுவோடைய வேலை. இந்த சாஃப்ட்வேர் ஃப்ரீ சாஃப்ட்வேர், இந்த லேப்டாப் இருக்குது, ஒரு ஐபேட் இருக்குது, எதுனாலும் அவர் ப்ரொவிஷன் பண்ணி கொடுக்குறாரு, ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காரு. என் பிள்ளைகளுக்கு சொல்லு அப்படிங்கிறார், உங்கள் மேலே உயிரே வச்சுருக்கிறார், ஆல்ரைட் பிள்ளைகள் விலகி போயிருக்கு, நான் தேடி போகிறேன், கொடுக்குறாரு. இந்த வசனங்களை பாருங்கள், இந்த வசனங்கள் உங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கு, அதனால தான் நீங்கள் இன்றைக்கி படுத்திருக்கீங்க, இன்றைக்கி ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கீங்க, இன்றைக்கி உங்கள் வீட்டில் பேய் கட்டு இருக்குது, புருஷன் பொண்டாட்டி சண்டை இருக்குது, சமாதானம் இல்லை அப்படின்னா இதான் காரணம். இயேசுவோட வசனங்கள் இல்லைங்க, பாருங்கள் இயேசு நமக்கு, நம்ம கிறிஸ்தவன்னா அவர் சொல்கிறார் யோவான் 17:3 சிம்பிளாக ஒரே வசனத்தில் கொடுத்துட்டாரு, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவை எப்படி அறியிறது, மத்தேயு மார்க் லூக்காவன் படிக்கணும், அவர் கிரியை செய்யணும், இதுதான் வசனம் கொடுத்துருக்காரு. அறிவதுங்கிறது அந்த கிரியை செய்யணும், அவர் சொன்ன கிரியை செய்யணும், இதான் அறியறதுக்கு அர்த்தம். என் அப்பிதாவுடைய கிரியை நான் உண்மை அறிந்திருக்கிறேன், உமது கிரியை செய்திருக்கிறேன், இன்னொரு வசனம் இருக்குது. அறிவது, இயேசு கிறிஸ்துவை அறியுதுன்னு, அறிவதுன்னா அவர் சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு அதை செய்யணும், அதுதான் இயேசு கிறிஸ்துவை அறியிறது. அப்போது அவரை இன்னும் அறியணும்னா மத்தேயு மார்க் லூக்காவை இன்னும் படிக்கணும். ரகசியங்கள் டன் டன்னாக வச்சுருக்காரு, டன் டன்னாக வச்சுருக்கிறாரு, அந்த ரகசியங்களை வெளிப்படுத்துகிறாரு. உங்கள்கிட்ட இந்த வல்லமை வெளிப்படும், நீங்களும் வல்லமையாக இயேசுக்கு வேலை பார்க்க முடியும், அவருடைய கிரியைகளை நீங்கள் பண்ணுவீங்க. இதான் இதைத்தான் சபை சொல்லி கொடுக்கணும். ஒரு மேய்ப்பன்னா இதுதான் அவனுக்கு கொடுத்துருக்கிறது. ஒரு பிள்ளை வந்த உடனே உனக்கு இதான்ப்பா டியூட்டி, எப்போ டியூட்டி, துவக்கத்துலேருந்து கடைசி 10 கழிச்சு இதான்ப்பா, 20 உனக்கு ஆயிடுச்சு, 80 இதான்ப்பா, உனக்கு 90 உனக்கு இதான்ப்பா. ஒரே ஒரு வசனம் தான், மெய்யான
மெய்தேவனாகிய ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்தியஜீவன். சாக போகிற வரைக்கும் இதுதான் ஒரே அஜெண்டா. இதை பண்ணுறோம்னா அறிவதேங்கிறதுக்கு கிரியை செய்யணும்ன்ட்டார். இது ரெண்டும் நடக்கும். இயேசுவோட வசனம் இல்லாமல், மத்தேயு மார்க் லூக்காவின் வசனம் இல்லாமல் இது நாட் அட் ஆல் பாசிபிள். இது வசனம் உங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கு. இதுதான் சபையோட வேலை. அடுத்து சொல்கிறார், ஒருத்தர் அன்பாக இருந்தால் என்னங்கிறார். யோவான் 14:15 சொல்கிறாரு, ஒருவன் என்னில் நீங்கள் என்னில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளே, என் கற்பனைகள்னு இவங்கள்ட்ட கேட்டால் கிறிஸ்தவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, அப்பா 10 கற்பனைகள் இல்லை ராஜா, 10 கற்பனை இல்லைப்பா. 23 விளக்கிட்டார் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான், அவனில் என் பிதா அன்பாக இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம். பயங்கரமான சீக்கிரட்டை கொடுத்துட்டார். இயேசுவோட வசனம்னா அவர் மத்தேயு மார்க் லூக்காவில் வாய் திறந்து பேசின வசனம். பின்னால் சொல்லிட்டார், 25 நான் வாய் திறந்து பேசின வசனம் சொல்லிட்டார் இதெல்லாம் க்ளீனாக கொடுத்துட்டார். 24 என் மேலே அன்பு இல்லைன்னா அந்த வசனத்தை கை கொள்ள மாட்டேன்ட்டார். இயேசு பேசின, வாய் திறந்து பேசின வசனங்களை அவர் மேலே அன்பு இருந்தால் கை கொள்வார். இப்போ நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கீங்க, ஜஸ்ட் எக்ஸாமின் பண்ணுங்கள், நீங்கள் மத்தேயு மார்க் லூக்காவை படிச்சிங்களா, அதில் இயேசு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிங்களா. அநேக கிறிஸ்தவர்கள், அநேகர்னா நான் என்ன சொல்கிறேன்னா 99.99% இதான் இயேசுவோட வசனங்களை மட்டும் படிக்கிறதில்ல. ஆதியாகமும் யாத்திராகமும் இவங்களுக்கு ஒரு புக்கு போட்டு கொடுத்துருந்தாங்க, ஒரு வருடத்தில் பைபிள் படிக்கிறது எப்படி, பிசாசு அழகாக கொடுக்குது, பழைய ஏற்பாடை ஃபுல்லாக படித்து நாசமாக போன்னு கொடுக்குது, இல்லைன்னா மற்ற தீமோத்தையும் அது இது அதெல்லாம் சபை நடவடிக்கை. ஆனால் சத்தியம் எங்கே இருக்குது, இயேசுவோட வசனம். பவர் எங்கே இருக்குது, இயேசுவோட வசனம். நாசமாக போகிறதுக்கு நிறைய புக் எழுதி கொடுக்காங்க, அதை கரெக்டாக சர்ச்சில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் பிரசங்கம் பண்ணியும் கொடுத்துருந்தாங்க, மாட்டியாச்சு. இவர் சொல்கிறாரு, நீங்கள் இயேசு மேலே அன்பாக இருக்கீங்க, ஒரு கிறிஸ்தவன் உங்களுக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருக்கணும்னா இயேசுவோட வசனம் மத்தேயு மார்க் லூக்கா யோவானுக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். கீழ்ப்படியும் போது இயேசுவும் ஆவியானவரும் பிதாவும் இயேசுவும் ஆவியானவரும் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். அர்த்தம் என்ன, நீங்கள் இந்த வசனத்தை படிக்கலைன்னா உங்களுக்குள்ளே ஆவியானவர் இருக்க மாட்டார். இப்போ புரிஞ்சுதா? உங்கள் மேலே இயேசுவின் ரத்த பாதுகாப்பு இல்லாமல் போனது காரணம் என்ன? உங்கள்கிட்ட இருந்து பரிசுத்தாவியானவர் வெளியிட்டார். காரணம் ஏன்? இயேசுவோட வசனத்தை படித்தா மட்டும்தான் பரிசுத்தாவியானவர் உள்ளே இருப்பார்னு சொல்லி கொடுத்துட்டார். பச்சையாக ஓப்பனாக எழுதி கொடுத்துருக்கார். ஆமாம், அவர் போகவே மாட்டார், அப்படிலாம் இல்லை, இந்த இங்கே இருக்குது. ஆமாம், அந்த கிருபை முடிஞ்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு உங்களுக்கு, அவர் இல்லைங்கிறாரு. அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, அடுத்த வசனம் 24 வசனத்தில், என்னில் அன்பா இராதவன், என்னில் அன்பா இராதவன், 25 ஓகே நான் இதிலேருந்தே எடுக்கிறேன், 24 அவர் சொல்கிறாரு, என்னில் அன்பா இராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். என் பழைய ஏற்பாடு கிடையாது, அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுரு கிடையாது, என்னில் அன்பாக இராதவன் என்னுடைய மத்தேயு மார்க் லூக்காவின் வசன கட்டளைகளை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம், க்ளீனாக சொல்லிட்டார், நான் பேசுகிறேன் நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கிறார், நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாக இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாக இருக்கிறது. இப்போ கேட்டால் பழைய ஏற்பாடு, பிதா அவர் இயேசுவோட பெரியவர்னு அவரே சொல்லியிருக்காரு, அதனால் பழைய ஏற்பாடு படிக்கிறேன். நாசமாக போயாச்சு. நீ நாசமாக போகிறதுக்கு காரணம் அதுதான். அவர் சொல்கிறாரு, நான் பேசுகிற வசனம் என்னுடையதல்லப்பா, இது அவ்வளோ என் பிதாவினுடையது. அவர் என்ன சொல்லியிருக்காரு, இயேசு பேசுகிறத மட்டும்தான் கீழ்ப்படின்னு கொடுத்துருக்காரு. உபாவம் 18:18-19 அந்த வசனம் பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாடு என்ன சொல்லுதுன்னா, இயேசுவோட வசனத்தை தான் கீழ்ப்படியணும், பழைய ஏற்பாட்டுக்கு கீழ்ப்படியக்கூடாதுன்னு வசனம் இருக்குது, நான் வரேன் காமிக்கிறேன். இப்போ அடுத்தது 24 சொல்லிட்டாரு, இப்போ நீங்கள் இயேசு மேலே அன்பாக இருக்கீங்களா இல்லையா, கிராஸ் எக்ஸாமின் பண்ணுங்கள், ஜஸ்ட் இன்ட்ரோஸ்பெக்ட். இவங்க யூடர்ன் போடணும்ல, இதெல்லாம் யூடர்னுக்குள்ள வசனங்கள். இயேசுவோட வசனத்தை படிக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் பிசாசுக்கு உங்களை ஒப்பு கொடுத்துருக்கீங்க. இப்போ இதுக்கு மன்னிப்பு கேட்கணும். இயேசுவே, உங்கள் மத்தேயு மார்க் லூக்காவை படிக்காமல் நான் மற்ற இந்த பாஸ்டர்கள் உங்கள்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க, இது சங்கீதம் 23, சங்கீதம் 27, சங்கீதம் 55, சங்கீதம் 91 அதுதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இயேசப்பா என்னை மன்னிங்க, இந்த கயவனை இந்த பாவியை மன்னிங்க, கேளுங்க, இப்போ கேளுங்க, இயேசப்பா உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அடுத்தது அவர் 25 வசனத்தில் சொல்கிறாரு, நான் உங்களுடனே தங்கி இருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன், வாய் திறந்து சொன்னேன்ட்டார். பைபிள், கிறிஸ்தவனுக்கு பைபிள் அது தான். இந்த ரெண்டு வசனம், இந்த 25-26 சீக்ரெட் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாரு. ஏசு வாய் திறந்து பேசின வசனம் தான் கிறிஸ்தவனுக்கு பைபிள். அடுத்த சொல்கிறாரு, ஆல் ரைட், இதுக்கு பிறகு மிச்ச புக்குக்கு என்ன மரியாதை அப்படிங்கிறாரு. மற்ற புஸ்தகங்கள், பவுல் புஸ்தகங்களுக்கெல்லாம் என்ன மரியாதைங்கிறாரு, என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து. பரிசுத்தாவியானவர் தான் போதகர், வேற யாரும் போதவர்னு சொல்லக்கூடாது, பரிசுத்தாவியானவர் தான் போதகர். நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அப்போ புதுசாக ஏதாவது பரிசுத்தாவியானவர் சொல்லுவாரா?
இந்த வசனத்தின்படி இயேசு சொல்கிறாரு, பரிசுத்தாவை நான் அனுப்புகிறேன், அவர் வருவார், உங்களுக்கு எல்லாத்தையும் நினைப்பூட்டுவார். அப்போ பவுல் ஆகமங்கள் இதெல்லாம் என்ன? நினைப்பூட்டுதல். அப்போ ஒரிஜினல் எங்கே இருக்குது? ஒரிஜினல் கட்டளை மத்தைய மார்க்க லூக்காய் வேண்டாம், வேறு எங்கேயும் கிடையாது. நாட் அலோடு. வேலைக்காரர்களுக்கு அது கொடுக்கறதுக்கு நாட் அலோடு. அவர் தெய்வம், இயேசு தெய்வம். அழகாக பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காரு சின்ன புக்கு மத்தைய மார்க்க லூக்காய் வன். உலகத்தில் உள்ள அவ்வளோ ரகசியங்களும் அதில் இருக்குது, அவ்வளோ இருக்குது, அவ்வளோத்தையும் கொடுத்துட்டார். மற்றதெல்லாம் நினைப்பூட்டு தான், அழகாக கொடுத்துட்டார். ஆமாம், He will teach you all things and bring to your remembrance all things that I have said to you. அவர் எங்கே சொன்னது? அவர் சொன்னதெல்லாம் மத்தேயு மார்க்கு லூக்கு எவன்ஜீலியில் இருக்குது. சொன்னதை நினைப்பூட்டுவார்னு சொல்லியிருக்கார் ஆவியானவர். அப்போ எதை படிக்கணும்? இயேசுவோட வசனம் மத்தேயு மார்க்கு லூக்கு எவன் அவர் வாயிலிருந்து வந்ததை படிக்கணுமா? இல்லைன்னா நான் என்ன படிச்சு, நான் புதிய உடன்படிக்கை வசனம் தான் படிக்கிறேன், தீமோத்தை கலாத்தியர் படிச்சுக்கிட்டு இருக்கேன், அதை டன் டனாக மறுபடியும் மறுக்கலாம் படிச்சுக்கிட்டேன். அப்போ பவுலே சொல்கிறான், நீ போயிட்ட அப்படிங்கிறான். ஆமாம், நீ போயிட்ட அப்படிங்கிறான். ஆமாம், அவன் கிளீனாக கொலோசியர் 3:16 சொல்கிறான், இயேசுவோட வசனம் தான் உனக்குள்ள சாரமாரி இருக்கணும். என் வசனம் இருக்கணும்னு அவன் சொல்லலை, என்ன பின்பற்றுங்க அப்படிங்கிறான். 1 Cor 11:1 சொல்கிறான், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். அப்படின்னா யாரை பின்பற்றணும்? இயேசுவை தான் பின்பற்றணும். அழகா மொட்டையர்னு கொடுத்துருக்கான். ஆமாம், ஸோ கிளியராக இருக்கணும். இயேசுவோட வசனத்தை விட்டுட்டு நம்ம பழைய ஏற்பாடையோ இல்லைனா ஆகமங்களையும் படித்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிட்டோம்? அந்த 4 ஃபவுண்டேஷன் பில்லர்லாம் வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம், ஃபவுண்டேஷனே இல்லாமல் இருக்குது. மணலில் கட்டின வீடு, மற்ற 7:24-27 வச்சு படிச்சுக்கோங்க, மணலில் கட்டின வீடு. அப்போ ஒரு சின்ன காற்று வந்தாலே புசக்குன்னு உழுது, சின்ன காற்று வந்தாலே உழுது. இப்போ அடிக்கிறது பெரிய காற்று, இப்போ தான் அடிக்க துவங்கியிருக்கு, இப்போ தானே துவங்கியிருக்கு அந்த காற்று. இன்னும் அது என்ன லெவலில் போகுமோ தெரியல. சத்தங்கள், இடி முழக்கங்கள், மின்னல்கள், மகாபூமி அதிர்ச்சி, என்ன லெவலுக்கு போகுதோ இயேசுவே. இப்போ தப்பிச்சுக்கோங்க. இப்போ சொல்லிட்டாரு, உங்களுக்கு வசனம் தெரிஞ்சாச்சு. ஆமாம், இப்போ அவர் சொல்கிறார், அடுத்தது பார்ப்போம். அவர் சொல்கிறார், யோவான் 15:4 நீங்கள் பாஸ்டரில் நிலைத்திருங்கள், சர்ச்சில் நிலைத்திருங்கள், அப்படி தானே சொல்லியிருக்காரு. ஆமாம், இன்றைக்கி எல்லாரும் சொல்கிறாங்க சர்ச்சித்த மூடி இருக்குன்னா அவங்க கண்ணெல்லாம் ஏக்கமெல்லாம் என்னவா? சர்ச்சு சர்ச்சு சர்ச்சினே இருக்கிறாங்க. நாங்கள் சர்ச்சுக்கு போனோம் அப்படிங்கிறாங்க. சர்ச்சு முக்கியமா? இயேசு முக்கியமா? சர்ச்சு முக்கியமா? இயேசு முக்கியமா? இதை இன்றைக்கி நீங்கள் முடிவெடுக்கணும், இன்றைக்கி முடிவெடுக்கணும். உங்கள் பாஸ்டர் முக்கியமா? இயேசு முக்கியமா? யாரை முக்கியத்துவப்படுத்திருக்கீங்க? அவர் க்ளீனாக சொல்லியிருக்கார், என்னில் நிலைத்திருங்கள். இயேசுக்கிட்ட எப்படி நிலைத்திருக்க முடியும்? அவருடைய வசனம் படித்தா தான் நிலைத்திருக்க முடியும். நம்ம இப்போ தான் வசனம் பார்த்தோம். ஆமாம், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இப்போ கனி கொடுக்கலன்னு என்னாகும்? அதே அதிகாரம் யோவான் 15:1-2 சொல்கிறாரு, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினிலே போடப்படும். இப்போ நீங்கள் நான் கனி கொடுக்கல, எத்தனை பேருக்கு ஆத்மாதாயம் பண்ணியிருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு ஏழைகளுக்கு சாப்பாடு போட்டிருக்கீங்க? ஏழைகளுக்கு சாப்பாடு போடுறது தான் இயேசுக்கு கொடுக்குறது. அதை செஞ்சுருக்கீங்களா? இயேசுக்கு கொடுத்துருக்கீங்களா? எத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்கான், புருஷன் பொண்டாடி அடி தட்டி செத்துக்கிட்டு இருக்கான், தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான், ஏதாவது இயேசுவோட வசனம் சொல்லியிருக்கீங்களா? சொன்னால் உடனே குணப்படுத்திருப்பார். சொன்னீங்களா? ஒன்றுமே பண்ணலை. அப்படின்னா கனி கொடுக்கலன்னா வெட்டி போடுவோங்கிறாரு. நீங்கள் அவர்கிட்ட நிலைத்திருக்கல, சர்ச்சில் நிலைத்திருக்கீங்க. சர்ச்சு இயேசு கூடவே இல்லை, எந்த சர்ச்சும் இயேசு கூட இல்லை. அவங்க பழைய ஏற்பாட்டை போதிச்சுட்டு இருக்காங்க. வசனம் வசனம் போய் சொல்லாது, வசனம் போய் சொல்லாது. அவரில் தான் நிலைத்திருக்கணும். சர்ச்சிலேயோ பாஸ்டர்கிட்ட நிலைத்திருந்தால் இந்த மாதிரி கோவிட் வரத்தான் செய்யும், மரணம் இருக்க தான் செய்யும், மரணம் இருக்க தான் செய்யும். அந்த தாறுமாருக்கு இப்போ மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கேளுங்க. டிஃபெண்ட் பண்ண முயற்சி பண்ணாதீங்க, டிஃபெண்ட் பண்ண முயற்சி பண்ணாதீங்க. என் வேலை உங்களை காப்பாற்றுறது என் நோக்கம். அழுது ஜெபம் பண்ணிட்டு நான் வரேன், இதப்பா காப்பாற்றுங்கன்னு அழுகிறேன். அத்தை நீங்கள் ஒரு ஆள் யங்ஸ்டர் இறந்து போயிட்டார்னா அழுகிறேன், இதப்பா அப்படிங்கிறேன். ஆமாம், வயிறு பற்றிக்கிட்டு எரியுது, அந்த ஆதங்கத்தோடு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆமாம், சத்தியம், சத்தியத்தை ரொம்ப பாலிஷ்டாக சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க. பாலிஷாக பேசுகிறான்னா திருட்டு பேன்னு அர்த்தம். மற்ற 5:37 சொல்கிறாரு, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கிறது. மற்ற 5:37 கரெக்டாக டக்குன்னு தான் அடித்தார் இயேசுப்பா. ஆமாம், நாங்களும் குருடர்கள். ஆமாம், நீ குருடன் தான் அடித்தார். ஆமாம், நாங்களும் குருடர்கள். ஆமாம், நீ குருடன், நீ வந்து குருடன் இல்லைன்னு அவர் சொன்னார். நீ காண்கிறோன்னு சொல்கிறனால உனக்கு பிரச்சனை, நீ குருடனாக இருந்தால் பிரச்சனை இல்லைன்னு டப்புன்னு மூஞ்சில் அடித்தார். ஆமாம், உள்ளதை உள்ளதென்றும். மெடிசின் வந்து கசப்பாக தான் இருக்கும். சத்தியம் இப்போ கேட்குறீங்க, இவ்வளோ நாளும் சொல்லப்படாத சத்தியம். ஐயோ, நம்ம சபை பாஸ்டர் இயேசுக்குள்ளே இல்லையா? இந்த வசனத்தை வச்சு பண்ணி பாருங்கள், வசனத்தை செக் பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு இயேசுவோட கனெக்ட் ஆகுங்க. நீங்கள் இயேசுவோட கனெக்ட் ஆகலைன்னா ஒரு விடுதலை கிடையாது, ஒரு விடுதலை கிடையாது. ஆமாம், இப்போ பாருங்கள், இயேசு எப்படிப்பட்டவர்,
இயேசு எப்படிப்பட்டவர், பழைய ஏற்பாடை போய் நிறைய படிச்சுக்கிட்டு இருக்கிறோமே, இயேசு எப்படிப்பட்டவர். அவர் சொல்கிறாரு, தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். இயேசு வந்து தேவாலயத்திலும் பெரியவர். மத்தேயு 12:6, தேவாலயத்தில் யார் இருந்தா? தேவாலயத்தில் தேவனுடைய பிரசன்னம். எதில்? எருசலேம் தேவாலயம். யாத்திராகமம் 25:8, 22. யாத்திராகமம் 25:8, 22 அங்கேருந்து நான் பேசுவேன் அப்படிங்கிறார். என்னாகமா 1:1 படிங்க. கிளீனாக அவர் பேசுகிறார். எங்கேருந்து? தேவாலயத்திலிருந்து, கேருபீனுக்கு நடுவுலேருந்து பேசுகிறார். மோசேட்ட கொடுக்குறார். அவன் எழுதுகிறான் அங்கே தான் இருந்தார். இப்போ அவர் சொல்கிறாரு, தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அப்போ என்னாச்சு? தேவாலயம் குப்பை ஆயிடுச்சு. இனிமேல் கட்டடத்துக்கு மரியாதை கிடையாது. அவர் பூமியில் நடமாடும் போதே தேவாலயத்துக்கு ஒன்றும் கிடையாது, சூந்து குச்சின்னு சொல்லிட்டார். இப்போ நாங்கள் வாங்க, எங்கள் கட்டடத்துக்கு வாங்க, இதுதான் தேவாலயம் சொன்னால் அது சின்ன பொய்யா பெரிய பொய்யா? சர்ச்சை திறக்கணும், சர்ச்சை திறக்கணும், சர்ச்சை திறக்கணும். சர்ச்சை திறந்ததான் அத்தனை பேர் நாசமாக போயிருக்கீங்க. எதுக்கு சர்ச்சை திறக்கணும்? தேவாலயம்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தேவாலயத்தின் பெரியவர் எங்கே இருக்கிறார்? லூக்கா 17:21 சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. இப்போ எங்கேருந்து பேசுகிறாரு? எனக்குள்ளே எங்கே இருக்கிறார் இயேசப்பா? என் இருதயத்தில் இருக்கார். யோவான் 14:16-17 படிச்சுக்கோங்க. நமக்குள்ளே இருக்கிறார். 1 Corinthians 3:17, நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறார்கள். 1 Corinthians 6:19, நம்ம தான் தேவாலயம். உங்கள் சரீரம் நீங்கள் தேவனால் பெற்றதும் அவர் தங்கும், அவருடைய பரிசுத்தாவியானவர் தங்கும் வாசஸ்தலம். பரிசுத்தாவியானவர் யார்? கொலோசியர் 1:27, இயேசுதான் பரிசுத்தாவியானவர். இயேசுதான் பரிசுத்தாவியானவர். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், யோவான் 14:23 சொல்கிறாரு, பரிசுத்தாவியானவர் இஸ் ஈக்குவல் டு பிதா பிளஸ் குமாரன். பிதாவும் குமாரன் நம்ம இருதயத்தில் வாசம் பண்ணுறாங்க. கட்டடத்தை போய் தேவாலயம் சொல்லி ஏமாத்துறோம். அதுக்கு போய் கட்டடம் கட்டுறதுக்கு பணம், பில்லர் போடுறாங்களாம் பில்லர், 100 கோடி ரூபாய் சபை கட்டடம். தேவ தூஷணம். அந்த தேவாலயத்தில் எல்லாம் பெரியவர் இப்போ எங்கே இருக்கிறாரு? அவர் பிள்ளை இருதயத்தில், சாதாரண பிள்ளை, படிக்காத பிள்ளை இருதயத்தில் இருக்கார். அந்த படிக்காத பிள்ளையை வச்சு பெரிய காரியங்களை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார். தேவாலயத்திலும் பெரியவர் இருக்கிறார். இவர் தான் இயேசு. அடுத்தது 12:42 மத்தையில் சொல்கிறாரு, சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். தென் தேசத்து ராஜஸ்திரி பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தால், இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். எல்லாம் சங்கீத நீதிமொழிகள் படிக்கிறாங்கப்பா, சொல்லியிருக்குல்ல. நீங்கள் சங்கீத நீதிமொழிகள் தான் படிக்கணும்னு ஏசப்பா சொல்லியிருக்கிறா. நீங்கள் என்னில் அன்பாக இருந்தால், என்னுடைய சீஷர்களாக இருந்தால் சங்கீத நீதிமொழிகள் படிங்கள். எங்கே இருக்குது? எங்கேயா இருக்குது? நீ சங்கீத நீதிமொழிகள் படிக்கிறதுக்கு பைபிளில் உனக்கு அத்தாரிட்டி எங்கே இருக்குது? சங்கீத நீதிமொழிகளை பிரசங்கம் பண்ணுறதுக்கு உனக்கு பைபிள் அத்தாரிட்டி எங்கே இருக்குது? மத்தேயு 28:20 சொல்கிறார், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். என்ன கட்டளை? இந்த அவர் சொன்னார், நம்ம பார்த்தோம், யோவான் 14:25-26, உங்களோடு இருக்கும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். எனக்கு பின்னால் பரிசுத்த அவையன்வர் நான் சொன்னதை மட்டும் ரிமைன் பண்ணுவார். எங்கிருந்தியா சங்கீத நீதிமொழிகளை படிக்கிறீங்க? மாறி மாறி சபையில் படிக்கிறீங்க? டெய்லி வீட்டில் படிக்கிறீங்க? யாரை கேட்டாலும் இந்த பொய் சொல்கிற எல்லா பைபிள் படிக்காத அத்தனை கிறிஸ்தவர்களும் என்ன பைபிள் படிக்க? நான் சங்கீத நீதிமொழிகள். அவன் படிக்கிறதும் கிடையாது, படிக்கிறதும் கிடையாது. இவன் சங்கீதம் படிக்கிறது கேலண்டரில் 2 வசனம் எழுதி போட்டிருப்பாங்க, அதை படிக்கிறான் அவ்வளோதான். படிக்க சொன்னாரா இயேசுப்பா? அவர் சொல்கிறார், சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். சாலமோன் ஞானம், இயேசுடைய மத்தை மார்க் லூக்கா அவன் ஞானத்துக்கு முன்னால் குப்பை. இயேசுடைய வசனம்தான் உலகத்திலே மிகப்பெரிய ஞானம். ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதி என்று ஒப்பு கொடுக்கப்படும். இயேசுவுக்கு பெரு ஞானம். சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தது அவர். அவர் வந்து ரிவைஸ் பண்ணி பெஸ்ட் ஞானத்தை மத்தை மார்க் லூக்கா அவனில் கொடுத்துருக்காரு. அதை விட்டு போட்டு நம்ம சங்கீத நீதிமொழிகள் பாரு, ஆஸ்பத்திரி தான், ஆஸ்பத்திரி தான். இன்னும் தொடர்ந்து போனால் மரணம் தான் இருக்குது. உங்கள் பிதாவாகிய ஆபரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். ஆபரகாமிலும் பெரியவர் இவர் சொல்லிட்டாரு. 57 சொல்கிறாரு, உங்களுக்கு இன்னும் 50 வயசு ஆகலையே ஆபரகாமை கண்டையோ அப்படிங்கிறாரு. 58 சொல்கிறாரு, ஆபரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டார். என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், ஆபரகாமிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர் இயேசு, ஆபரகாமிலும் பெரியவர் இயேசு. பார்ப்போம் எதுலெல்லாம் ஒரு பெரியவர்னு பார்ப்போம். யோவான் 4:12 அவர் சொல்கிறார், யாக்கோபிலும் பெரியவர்னா அப்படிங்கிறார். யோவான் 4:12, இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ? அந்த பொண்ணு கேட்குறான், சமாரிய ஸ்திரி. அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்தது உண்டே அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு, இயேசு அவளுக்கு பிரதியுத்தமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கிற தண்ணீர். நம்ம ஏற்கனவே ஜீவ தண்ணீர் பற்றி பேசிகிட்டு இருந்தோமே, அவர் சொல்கிறாரு, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீர் ஊற்றாயிருக்கும் என்றார்.
இது யோவான் 7:37 படிச்சுக்கோங்க. பரிசுத்தாவி இயேசுவுடைய வசனம் தான் ஜீவ தண்ணீர். மத்தேயு மார்க்கு லூக்கா அவன் உள்ள போக இங்கிருந்து என்ன வரும் தெரியுமா? ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுங்கிறார். அது என்ன தெரியுமா? எல்லா பக்கமும் ஆரோக்கியம், நீங்கள் போகிற இடம் போகிற ஆரோக்கியம். மத்தேயு 5:13-14, நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். 14, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். இந்த நீர் ஊற்று, ஜீவ தண்ணீர் ஊற்று வரும். இதுதான் இயேசுடைய வசனம். இயேசுடைய வசனம் தான் ஜீவ தண்ணீர் சொல்கிறார். யாக்கோபிலும் பெரியவர் நான் அப்படின்ட்டார் அந்த பொண்ணுக்கிட்ட. அடுத்தது பார்ப்போம், யோவான் 6:32. எங்கே ஆர்கியூ பண்ணுறாங்க? இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மோசே, நாங்களுடைய மோசே டிசிஷன், மோசையை ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. வா, மோசே ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, எங்கள் பிதா கொடுத்தாரு, அவர் ஒரு அப்பம் கொடுத்துருக்காரு, நான் தான்ப்பா அந்த அப்பம், இது உலகத்தில் கிடைக்காதுன்னாரு. வானத்திலிருந்து உலகத்துக்கு ஜீவனை கொடுக்குற அப்பம், அப்பமே தேவன் அருளி அப்பம் என்றார். அவர் தான் ஜீவ அப்பம். நானே 51 வசனம், 51, ஜீவ அப்பம் நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றே இங்கு பிழைப்பான், நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். மாம்சம் இயேசுவுடைய வசனம். மத்தேயு மார்க்கு லூக்காவின் எந்த பக்கம் சுற்றி வந்தாலும் அது வரும். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல, அவர்கள் பறித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். அப்போ மத்தேயு மார்க்கு லூக்காவின் வசனத்தை படித்து அதை பின்பற்றினா நித்திய ஜீவன். இது நிறைய வசனங்களை சொல்லியிருக்காரு, இதில் சொல்லிட்டார் உங்களுக்கு. இங்கே சொல்லிட்டார், நான் மோசேயிலும் பெரியவர், ஆபிரகாமிலும் தேவாலயத்திலும் பெரியவர், ஆபிரகாமிலும் பெரியவர், மோசேயிலும் பெரியவர், யாக்கோவிலும் பெரியவர். வரிசையாக ஒருத்தர் ஒருத்தர் சொல்லிட்டு வர, 12:41 சாலமோனிலும் பெரியவர் சொல்லிட்டார். இவர் யோனாவிலும் பெரியவர். மத்தேயு 12:41, யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினைவே பட்டணத்தான் மனம் திரும்பினார்கள், இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் யோனாவிலும் பெரியவர்னா மகா தீர்க்க தரிசி, அப்படின்னா ஹையஸ்ட் இயேசு தான், வேற யாரும் இவருக்கு மேலே கிடையாது. 22:42 கேட்குறார், தாவீதிலும் பெரியவருங்கிறார். கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். இது கவுண்டர் கொஸ்டின் இயேசப்பா போடுறாரு, அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள் அவர் சொல்கிறாரு. அப்படின்னா அவங்களுக்கே கேள்வி போடுறாரு. அதற்கு அவர், அப்படியானால் தாவீது பரிசுத்த ஆவியினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறது எப்படிங்க கேட்குறாரு. அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியல. ஆமாம், நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது வாரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தரின் ஆண்டவரோடே சொன்னார் என்று சொல்லியிருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாரு. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க அவனுக்கு அவர் குமாரனாக இருப்பது எப்படின்ட்டார். இதில் என்ன விளக்கம் கொடுத்துருக்காரு உங்களுக்கும் எனக்கும்? தாவீதிலும் பெரியவர் இயேசு, தாவீதிலும் பெரியவர் இயேசு. அவர் வந்து சாலமோனிலும் பெரியவர், தாவீதிலும் பெரியவர், ஆபிரகாமிலும் பெரியவர், மோசையிலும் பெரியவர், இவ்வளோத்திலையும் பெரியவர். இவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். ஆமாம், இதெல்லாம் உங்களுக்கு அந்த டீச்சிங்கும் தரேன். ஆமாம், இவ்வளோ இருக்கிறாரு. இவரை நம்ம விட்டுட்டு எங்கே பிடிச்சிருக்கோம்? நமக்கு பிடிச்ச விதத்தில் ஒன்று பைபிளே படிக்கலை, படித்த பழைய ஏற்பாடு இல்லை சங்கீத நீதி மொழிகள் இல்லைன்னா பாஸ்டர் என்ன சொன்னாரோ அதுதான் திவேத பாக்குன்னு போயிட்டுருக்கோம். அவர் ஃபுல்லாக போய் போய் அடித்து உங்களுக்கு பணம் வாங்கி வசூல் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு, உங்களை அடிமை பண்ணியிருக்கிறார். அவ்வளோதான். ஆமாம், இப்போது இவர் தான் மெய்யான தேவனும் நித்திய ஜீவனும். ஒன்று எவ்வளோ 5:20 கிளியராக இருக்குது. அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியமுள்ளவர்களும் இருக்கிறோம். இவரே இயேசு தான் மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார். இயேசு தான் மெய்யான தேவன், நித்திய ஜீவன். இவருக்கு மேலே எங்கிட்டையுமே போக முடியாது. இவர் தான் மெய்யான தேவன், இவர் தான் மாம்சத்திலிருந்து மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். 153:16 இருக்குது, நீங்கள் அப்புறமா பார்த்துக்கலாம். இவருடைய வல்லமை, இவர் யார் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆமாம், இவர் பைபாஸ் பண்ண முடியாது. சரதை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடைகிறவர் சொல்கிறதாவது. தேவனுக்கு 7 ஆவிகள், 7 யார் கையில் இருக்குது? இயேசு கையில் இருக்குது. 7 நட்சத்திரங்கள், அந்த 7 சபையோட தூதர்கள் இயேசு கையில் இருக்கிறாங்க. 7 தான், அதோடு முடிஞ்சது. யார் பெரியவர்? பிதா பெரியவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இயேசுவும் பிதாவும் ஒன்றே. என் வலது கருத்தில், ரெவலேஷன் 1:20, என் வலது கருத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குங்களின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். இவர் கையில் 7 சபைகள், அந்த 7 சபையின் தூதர்கள், தேவனோட 7 ஆவிகள். இப்போ யார் பெரிய ஆள்? இயேசுக்கு மேலே யாராவது இங்கே போயிட முடியுமா? இவ்வளோ சர்வ வல்லவர் இவர் தான். துவக்கமும் முடிவும் இவர் தான். அழகாக சொல்லிட்டார், ஐம் த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்னு 4 தடவை சொல்லியிருக்கார் வெளிப்படுத்தின விசேஷத்தில். இவரை நீங்கள் விட்டுட்டு பழைய ஏற்பாடு வசனம் வேறு வசனத்தை படிக்கும் பொழுது என்னாச்சு?
கிடைச்ச வல்லமே மறுதளிச்சிட்டிங்க, அவ்வளோதான். அதுக்கு மன்னிப்பு கேட்டால் கரெக்டாகிடும். இப்போ மன்னிப்பு கேட்கணும். இப்போ யாரை பிரசங்கம் பண்ணணும் அவர் சொல்கிறாரு. அப்போஸ்தலன் எப்பவுல வச்சு நமக்கு டீச் பண்ணியிருக்காரு, ஏசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்தேன். பவுல் வசனத்தை பிரசங்கம் பண்ணுற எவனும் பழையற்பாட்டை டைரக்டாக எடுத்து பிரசங்கம் பண்ணக்கூடாது, பண்ணினானா அவன் பொய்ன்னு அர்த்தம். ஏன்னா பவுல் சொல்லி கொடுத்துருக்கான், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு, சிலுவை இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அப்படின்னா அப்படின்னா இன்னொரு இயேசு கிறிஸ்து இருக்கார், பழையற்பாட்டில் உள்ளவரும் அவர் தான் சிலுவையில் அறையப்படாத கிறிஸ்து. ஒன்று குறைந்தர் 10:3 சொல்கிறான், அந்த கண்மலை கிறிஸ்துவேன்னு சொல்லியிருக்கிறான். பழையற்பாட்டில் இருந்ததும் கிறிஸ்து தான், அவர் சிலுவையில் அறையப்படாத கிறிஸ்து, அவரை பிரசங்கம் பண்ணக்கூடாதுங்கிறான். சிலுவையில் அறையப்பட்ட அவரே என்று வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்தேன். அப்போ பழையற்பாட்டிலேருந்து விழா வரையை எப்படி பிரசங்கம் பண்ணுறாங்க, அங்கேருந்து வாக்குத்தத்தை எப்படி எடுத்து கொடுக்குறாங்க, அவ்வளவுமே அது இயேசுக்கிட்ட இருந்து இல்லை, பரிசுத்தாவே என்ன விட்டு இல்லை அப்படிங்கிறது இங்கே வசனம். இதெல்லாம் உங்களை விடுதலையாக்குது. கொலோசியர் 1:28 அவன் ரிப்பீட் பண்ணுறான், எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, யார் சிலுவையில் அறையப்பட்டு இயேசுவை அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். 27 வசனம், இயேசு தான் பரிசுத்தாவேனர் நமக்குள்ள மகிமையாக வாசம் பண்ணுறது இயேசு தான் சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் சொல்கிறான், அடுத்த வசனத்தில் சொல்கிறான். இங்கே எதுக்கு போய் எஸ்ராவை பற்றி பேசுகிறாங்க, தாவிதை பற்றி விலாவாரியாக பிரசங்கம் பண்ணுறாங்க, எஸ்தரை பற்றி பிரசங்கம் பண்ணுறாங்க, யோசுவாவை பற்றி பிரசங்கம் பண்ணுறாங்க, எங்கே இருக்குது பைபிளில், எங்கே இருக்குது பைபிளில், அதுக்கெலாம் அனுமதியே கிடையாது. இப்போது நம்ம ஃபோக்கஸ் இயேசுவை விட்டு வெளியில் போனனால சங்காரதூதன் இன்னைக்கு அவர் பிள்ளையில அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இயேசுவின் ரத்த பாதுகாப்பு இல்லை. கொலோசியர் 3:16 இதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாக இருப்பதாக. அவனே சொல்லியிருக்கான், ஏன் வசனம் இல்லைப்பா, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ள சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாக இருப்பதாக பவுலே சொல்லியிருக்கான். இப்போ நீ போய் பவுல் வசனத்தை மட்டும் படித்தேன்னா பவுலே இங்கே தான் சொல்லியிருக்கான், பழைய ஏற்பாடு படிச்சுக்கிட்டு இருந்தேன்னா முடிஞ்சு போச்சு, சிலபஸ் அவுட் ஆஃப் சிலபஸ் அது. ஆமாம், 1 யோவான் 4:3 வசனம், இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் இவன் வந்து இயேசுடைய மார்பில் சாஞ்சிக்கிட்டு இருந்த அவருக்கு அன்பான சீஷன், அவன் ஒரு முக்கியமான ரகசியத்தை போட்டு உடச்சிட்டான், அந்தி கிறிஸ்து ஆவினா என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு சொல்லி கொடுத்துருக்கான், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. நீங்கள் அதை பிளேட்டை மாற்றி போடுங்க, மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணாதனா மாம்சத்தில் வராத இயேசுவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. மாம்சத்தில் வராத தேவன் எங்கே இருக்காரு, இயேசு எங்கே இருக்காரு, பழையற்பாடு. மாம்சத்தில் வராத அவர் பழையற்பாட்டில் இயேசு தான் இருக்கார். ஆதாம் ஏவாளுக்கிட்ட இருந்தது இயேசு தான், ஆபிரகாம்கிட்ட டைரெக்டாக பேசினது இயேசு தான். இதெல்லாம் பழைய டீச்சிங் எல்லாம் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம், 5-7 அந்த டீச்சிங்லாம் இருக்குது. அவர் தான் பழையற்பாட்டில் இருந்ததும் இயேசு தான், அவருக்கு பேர் மாம்சத்தில் வராத இயேசு. அவன் சொல்கிறான், யோவான் சொல்கிறான், மாம்சத்தில் எங்களோட நாங்கள் டச் பண்ணாமல் இந்த இயேசுவை பிரசங்கம் பண்ணாமல் பழைய ஏற்பாட்டில் பழைய மாம்சத்தில் வராத இயேசுவை பிரசங்கம் பண்ணுறோன்னா அந்த ஆவி தேவனிடத்திலிருந்து உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. அப்படின்னா பழைய ஏற்பாட்டை விலாவாரியாக பழைய ஏற்பாட்டு தேவனையோ சங்கீதத்தையோ நீதிமொழிகளையோ தானியலையோ பற்றி பிரசங்கம் பண்ணுற, நிகழமையாக பற்றி பிரசங்கம் பண்ணுற அத்தனை ஆவியும் அந்தி கிறிஸ்து ஆவின்னு நான் சொல்லலை, இயேசுவ கண்பான சீஷன் அப்போஸ்தலனாகிய யோவானை வச்சு சொல்லியிருக்காரு. யோவான் புத்தகத்தை படித்து பாருங்கள், எங்கேயுமே பழையற்பாடு அவன் யூஸ் பண்ணியிருக்க மாட்டான், கிளியராக அப்படியே அவன் வந்து அவனுக்கு சத்தியம் முழுசாக தெரிஞ்சு அழகாக அடிச்சிருக்கான். ஆமாம், ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் அந்தி கிறிஸ்து ஆவிக்கு நீங்கள் உடந்தே இருந்திருக்கீங்கன்னா மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்டால் சபா விடுதலை கொடுப்பார். யோவான் 1:17 முக்கியமான வசனம், எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. பழைய ஏற்பாட்டில் அப்போ என்ன இல்லை, கிருபையும் சத்தியமும் பழைய ஏற்பாட்டில் கிடையாதுன்னு இயேசுவோட இங்கே யோவான் வசனம் இருக்குது, ஆவியான ஒரு வசனம் கொடுத்துருக்காரு. நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாட்டில் இருக்குது, ஆனால் என்ன இல்லை, ரெண்டு மேட்டர் அங்கே இல்லை, கிருபையும் சத்தியம் இல்லை. கிருபை இல்லைன்னா நீங்கள் ரசிக்கப்பட முடியுமா, கிருபை இல்லைன்னா பரலவம் போக முடியுமா, சத்தியம்தான் விடுதல் உங்களுக்கு விடுதலையாக்கும். சத்தியம் என்றாலும் இயேசு தான், இயேசுவோட வசனத்தான் சத்தியம் தான் விடுதலையாக்கணும். யோவான் 8:31-32 பார்த்தோம், அது கிடையாது இதில் இல்லை, பழைய ஏற்பாட்டில் இல்லை. பழைய ஏற்பாட்டில் உள்ள இந்த 1-2 அற்புதங்களை வச்சுட்டு அதை வந்து பிரசங்கம் பண்ணுறான்னா அவன் இயேசுவோட மனுஷனே கிடையாது, அவன் இயேசுவோட மனுஷனே கிடையாது. ஏன்னா அங்கே கிருபையும் கிடையாது சத்தியமும் கிடையாதுன்னு நான் சொல்லலை, வசனம் சொல்லுது. பழைய ஏற்பாட்டை விலாவார சத்தியமே இல்லாத பழைய ஏற்பாட்டை பிரசங்கம் விலாவாரியை பிரசங்கம் பண்ணுறவன் என்ன கொடுக்குறான், உங்களை குளிர் தள்ளுறான், குளிர் தள்ளுறான்னு அர்த்தம். இந்த வசனம் இருக்குது, சத்தியமும் கிருபையும் இதான் ரெண்டு வைட்டல்.
இயேசு கொண்டு வந்த ரெண்டு வைட்டல் முக்கியமானது. இதுதான் நம்மளை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகுது. இதுதான் நமக்கு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை கொடுக்குது. இன்னைக்கு உங்களுக்கு மரண பயம் இருக்கு அப்படின்னா, பழைய ஏற்பாடு படிச்சுட்டு இருந்தா மரண பயம் கண்டிப்பா இருக்கும். இயேசுவோட வசனத்தை ரெண்டு அதிகாரம் படிச்சு பாருங்க பார்க்கலாம். நான் பார்க்குறேன் ஒரு ஜெபம் பண்ணிட்டு ஏ ரெண்டு அதிகாரத்தை படிச்சுட்டு கூப்பிடுமா அப்படின்னா குரலே மாறி போயிடுது. கிணத்துக்குள்ள மாதிரி இருக்கிற குரல் அப்படி எகிருது, அப்படி எகிருது. அது எங்கிருந்து? இயேசுவோட வசனத்தில் உள்ள வல்லமை, கிருபை, சத்தியம் இருக்குது இயேசுவோட வசனத்தில். படிச்சு இவ்வளோ நாள் ஏமாந்துட்டீங்க, பரவாயில்ல, இப்போ தப்பிச்சுக்கோங்க. இந்த சொல்லிட்டார் ஏவான் 8:31-32. ரொம்ப நாள் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராக இருப்பீர்கள். இயேசுவோட வசனம் எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். இயேசுவோட உபதேசம், ராஜ்யத்தின் உபதேசம், மற்ற 5, 6, 7 மலைப்பிரசங்கம், அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கும் போது அவருக்கு சீஷராக இருப்பீங்க. அப்போ தான் விடுதலை கிடைக்கும்ட்டார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்படின்னா இயேசுவோட வசனம் படிக்கலை, அதுக்கு கீழ்ப்படியலைன்னா சத்தியமே தெரியாது. இன்றைக்கி சத்தியம் தெரியாதனால தான் உங்கள் மேலே இயேசுவின் ரத்தம் இல்லை, அடி விழுந்துக்கிட்டு இருக்கு, விடுதலையும் இல்லை. இப்போ ரிவர்ஸில் வாங்க, மன்னிப்பு கேளுங்க. இனிமே படித்தா ஒன்லி மத்தேயு மார்க்கு லூக்காவை மட்டும் படிங்க. அடுத்த 6 மாதம் பழைய ஏற்பாடு படிக்கலைன்னு ஒன்றும் போயிடும், ஒன்றாகிடாது. வசனம் யோவான் 20 கடைசி வசனம் படித்து பாருங்கள். நீங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரம் இருக்கிறதுக்கு இது போதுன்ட்டான். மத்தேயு மார்க்கு லூக்காவை மட்டுமே போதுன்ட்டான் யோவான். பைபிளில் வர எதுவுமே படிக்கலைனாலும் இந்த மத்தேயு மார்க்கு லூக்காவை மட்டும் படித்தா அதே போதுன்னு கொடுத்துட்டான். அதுக்காக அது மட்டும் படிங்கன்னு நான் சொல்லலை, பட் வசனம் சொல்லுது, வசனம் சொல்லுது. பாருங்கள் யோவான் 8:36, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இயேசு ஒருத்தர் தான் உங்களுக்கு விடுதலை தர முடியும், அவர் வசனம் தான். யார் வசனமும் விடுதலை தராது, வேறு யார் வசனமும் விடுதலை தராது. நம்ம நீங்கள் ஏமாந்துடாதீங்க. ஆமாம், இப்போது பழையற்பாடு யாரை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு? நீங்கள் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், அப்போஸ் நாக்கி பவுல் இயேசுவோட வசனம் தான் படிங்கன்னு சொல்லியிருக்கான். பழையற்பாடு என்ன சொல்லுது பாருங்கள், அங்கே கிளியராக இருக்குது, இயேசுவை தான் பின்பற்றணும்னு இருக்குது. உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரத்திலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன், நான் அவருக்கு கற்பிப்பதெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். இயேசு 7-8 இடத்துல சொல்லியிருக்கார், என் வசனம் என்னுடையதல்ல, என் பிதாவினுடையது. அவ்வளோ திருப்பி சொல்லியிருக்கார். இங்கே கிளியராக தீர்க்க தரிசனம் இருக்குது. இயேசு வர்றதுக்கு முன்னால் 1450 வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம், நான் அவருக்கு கற்பிப்பதெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். அடுத்த வசனத்தில் தான் அவர் சொல்கிறாரு, என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவிக்கூடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். இப்போ பழைய ஏற்பாடு யாருக்கு கீழ்ப்படிய சொல்லியிருக்கு? இந்த ரெண்டு வசனம் என்ன சொல்லுது? இயேசு தான் தெய்வம். ஒன்ஸ் அவர் வந்து களம் இறங்கிட்டார், அவர் வாய் திறந்து பேச துவங்கிட்டார்னா நியாயப்பிரமாணம் செல்லாது, பழைய ஏற்பாடே செல்லாது. இதான் வசனம், பழைய ஏற்பாடே செல்லாது. அந்த பக்கம் பார்க்காத இந்த ஐயா என்ன சொல்கிறாரு? மேசியா வாய் திறந்து என்ன சொல்கிறார்? அதுதான் அதுதான் சொல்கிறது. யார் சொல்லியிருக்கா? பழைய ஏற்பாடு சொல்லுது. நான் பழைய ஏற்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ எப்படி பழைய ஏற்பாடை பின்பற்றக்கூடாதுன்னு சொல்கிற, நீங்கள் போராடுனேன்னா நீ பழைய ஏற்பாட்டை உண்மையிலே பின்பற்றினா இதுதான் வசனம். அப்போஸ்லர் 3:22-23, அப்போஸ்லர் 3:22-23 அப்போஸ்தலனாகிய பவுல், அப்போஸ்தலனாகிய பேதுரு இதுக்கு விளக்கம் கொடுக்குறான். சபையில் இராதபடி அறுப்புண்டு போவானே சொல்கிறான், அறுப்புண்டு போவான்னு சொல்கிறான். அப்போ சிலர் 3:22-23 நீங்கள் பார்த்துடலாங்க. மோசை பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல அவர் தீர்க்கதரிசி உங்களுக்காக உங்கள் சகோதரத்தில் எழும்ப பண்ணுவார், அவர் உங்களுக்கு சொல்லும் வார்த்தைகள் எல்லாம் சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அவருக்கு தான் செவி கொடுக்கணும் சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் அவன் சொல்கிறான், விளக்கம் கொடுக்குறான். அந்த தீர்க்கதரிசின் சொற் கேளாதவன் எவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்றார். இதுதான் பழைய ஏற்பாடு சொல்லியிருக்குது. இதுதான் இயேசுவோட வசனத்துக்கு எவன் கீழ்ப்படியிலோ அவன் நிர்மூலமாக்கப்படுவான். இன்றைக்கி உங்களுக்கு COVID-19 வந்திருக்கு, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, கையில் பைபிளை வச்சுருக்கீங்க, வீட்டில் பைபிள் இருக்குது, ஆனால் உங்களுக்கு இதுதான். இன்றைக்கி யார் மறிக்கிறாங்க? பாஸ்டர்ஸ் மறிக்கிறாங்க, இவாஞ்சலிஸ்ட் மறிக்கிறாங்க, கிறிஸ்தவ விசுவாசிகள் மறிக்கிறாங்க. ஏன் மறிக்கிறாங்க? அந்த தீர்க்கதரிசியின் சொல் கேளாதவன் அவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான். இந்த வசனம் இஸ்ரவேலருக்கு ஒர்க்காச்சு. கிபி 70 10,00,000 பேர் இஸ்ரவேலர் கொல்லப்பட்டாங்க இந்த வசனத்தில், இந்த வசனத்தினால. அப்புறம் வரிசையாக கொல்லப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. 60,00,000 பேர் ஹிட்லரால் கொல்லப்பட்டாங்க. அதுக்கு பிறகு தப்பி பொழைச்சி பிறந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது புறஜாதிகளுக்கு இது வேலை பார்க்க துவங்கிட்டு, இயேசுவோட வசனம் வேண்டாம், இந்த பாரு பழைய ஏற்பாடு, எனக்கு பழைய ஏற்பாடு தான் ரொம்ப பிடிக்கும், பழைய ஏற்பாட்டை வச்சே ஒன்று நேர்ந்திருக்கிறேன். இதுதான் கிளியராக இருக்குது வசனம், இயேசுவோட வசனம் தான் ஃபோக்கஸ். இயேசு அடுத்த சொல்லியிருக்காரு, யோவான் 6:63 சொல்கிறாரு, ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது, நான் உங்களுக்கு சொல்கிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிறது. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாதுங்கிறார். மாம்சம் என்ன தெரியுமா? ரோமர் 8:3 சொல்கிறான், நியாயப்பிரமான மாம்சம். பழைய ஏற்பாடு ஃபுல்லாக நியாயப்பிரமாணம் இருக்குது, அது மாம்சம்.
நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிறது. கிளியராக இருக்கும், ஒன்றுக்கும் உதவாதுங்கிறாரு. ஒன்றுக்கும் உதவாத பழையற்பாடை திருப்பி திருப்பி படித்தா என்னையா கிடைக்கும் உனக்கு? கோவிட் 19 கிடைக்கும், டெத்து கிடைக்கும், டெத் பெட் கிடைக்கும். தப்பிச்சுக்கோ, உனக்கு வசனம் கிடைச்சிருச்சு, இனிமே தப்பிச்சுக்கோ. இந்த கள்ளர்கள் உங்களை உன்னை ஏமாத்துறதுக்கு நீ அலோவ் பண்ணாது. இப்போ நான் அடுத்தது வரேன், பாவம். அடுத்த முக்கியமான சாப்டருக்கு போகிறோம்.